புதிகை தொலைக்காட்சி நேர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் எதிரடை அனுபவ பாத்தியம் என்ன என்று பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்பு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அதாவது பிறருக்கு உரிமையுடைய சொத்தில் மற்றொருவர் உரிமை கோர முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ரமேஷ் அப்படின்றவர் சுயமாக சம்பாதிச்சு பணம் எட்டுகிறார் அதன் மூலமாக ஒரு சொத்தை வாங்குகிறார் ஒரு பத்து சென்ட்டு இடம் வாங்குகிறார் அந்த பத்து சென்ட்டு இடத்துக்கு பக்கத்துலேயே அவர் குடியிருந்து வருகிறார் அந்த பத்து சென்ட்டு இடத்துல வந்து அந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் அந்த பத்து சென்ட்டு இடத்துல போய் பயிர் செய்கிறார் இதை பார்க்கக்கூடிய ரமேஷ் அதை தடுத்திருக்கணும் இல்லை அதில் அக்கறை செலுத்தியிருக்கணும் இல்லை அதில் நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் ரமேஷ் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு அந்த நிலத்தை உழுது பயிர் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டி வருகிறார் அதன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கும் வருவாய் ஈட்டும் விதமாக வரியை செலுத்தி வருகிறார் இதை வந்து ரமேஷ் பார்த்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் உருண்டோடி விடுகின்றன அப்பொழுது கிருஷ்ணன் என்பவர் ரமேஷுக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களுக்கு மேல் நான் ரமேஷுக்குரிய ஒரு நிலத்தை நான் அனுபவித்து வருகிறேன் அது அனுபவத்தின் மூலமாக எனக்கு உரிமையாகிவிட்டது எனவே விலம்புகை பரிகாரம் கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் ஆவணங்களின் அடிப்படையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கலாம் ஆனால் அந்த உரிமையை அல்லவா யார் கிருஷ்ணன் பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாக ரமேஷினுடைய நிலத்தை ரமேஷுக்கு தெரிந்து நான் உபயோகப்படுத்துகிறேன் அனுபவ ரீதியாக எனக்கும் பாத்தியப்பட்டது என உரிமை கோருகிறார் அல்லவா அதுதான் எதிரிடை அனுபவ உரிமை எதிரடை அனுபவ பாத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பிறருக்கு உரிமையுடைய சொத்தில் மற்றொருவர் உரிமை கோர முடியுமா என்றால் முடியும் ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் பிறருக்கு சொந்தமான சொத்தை மற்றொருவர் உரிமை கோரி பெறலாம் அந்த நிபந்தனைகள் எவை என்று இப்பொழுது பார்ப்போம் இப்போது எதிரிடை அனுபவ பாத்தியம் அப்படின்னு என்னான்னு பார்க்குறோம் அதாவது முறைப்படியான ஆவணத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு சொந்தமான ஒரு சொத்தை அவருக்கு தெரிந்து சுமார் பனிரெண்டு வருடங்களுக்கு மேல் தொடர்ச்சியான தன்னுடைய அனுபவத்தில் கொண்டிருக்கும் மற்றொருவர் தன்னுடைய அனுபவ பாத்தியத்தின் வழி அச்சொத்தில் தனக்கு உரிமை உள்ளதாக கோரி அதை தனதாக்கி கொள்ள வேண்டி எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை தான் எதிரிடை அனுபவ பாத்தியம் எனப்படும் அடுத்ததாக எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர அடிப்படை காரணிகள் ஏவை அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எதிரடை அனுபவ பாத்தியம் கோரப்படும் சொத்தானது வேறு ஒருவருக்கு முறையான ஆவணத்தின் அடிப்படையில் உரிமையாக இருத்தல் வேண்டும் எதிரடை அனுபவ பாத்தியம் கோருபவருக்கு அச்சொத்தின் மீதுள்ள அனுபவத்தை தவிர பதிவு செய்யப்பட்ட அல்லது வேறு ஆவணத்தை கொண்டு எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலாது அடுத்தது எதிரடை அனுபவ பாத்தியம் கோருப்பவருக்கு அச்சொத்தானது தனிப்பட்ட முறையில் பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாக அதன் உரிமையாளருக்கு தெரிந்து வெளிப்படையாக அவரது அனுபவத்தில் கொண்டிருத்தல் வேண்டும் ஒரு சொத்தை ஒருவர் அதன் உரிமையாளருக்கு தெரிந்தே பனிரெண்டு வருடத்திற்கு அனுபவித்தால் அவருக்கும் அரசாங்கத்திற்கும் வருவாய் இருப்பதாக கருதப்படுமானால் அவருக்கே அச்சொத்தின் மீது அதிகப்படியான உரிமையுள்ளதாக சட்டம் இயம்புகிறது சொத்தின் உரிமையாளருக்கு எதிரிடை அனுபவ உரிமை கோரும் சொத்தில் எவ்வித அக்கறையும் பொறுப்பும் இல்லாதிருந்தால் மட்டுமே எதிரிடை அனுபவ வாத்தியம் கோருபவர் உரிமை கோர முடியும் அடுத்தது சுமார் பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாக ஒருவர் சொத்தில் உரிமையாளருக்கு தெரிந்து அனுபவித்து வரும் நிலையில் அவர் மீது சொத்தின் உரிமையாளர் அவரை அப்புறப்படுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை எனில்தான் எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலும் அடுத்ததாக எதிரிடை அனுபவ பாத்தியம் கோருபவர் சொத்தை அனுபவத்தில் கண்டிப்பாக வைத்திருத்தல் வேண்டுமா என்றால் கண்டிப்பாக வைத்திருத்தல் வேண்டும் அதாவது எதிரடை அனுபவ பாத்தியம் கோரக்கூடிய சொத்தை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அதாவது பயிர் செய்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒரு சொத்தை வந்து நான் வந்து ஆக்கிரமிச்சிட்டேன் இல்லை அந்த வேலி போட்டுட்டேன் அதை பயன்படுத்தாமல் நான் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதை உரிமை கோருபவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அனுபவத்தில் கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக பலர் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒரு சொத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒருவரோ பலரோ எதிரிடை அனுபவம் கூறு இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலாது அடுத்ததாக எதிரிடை அனுபவ பாத்தியம் உரிமை கோரும் சொத்தின் மீது அக்கறையில்லாத அல்லது அவற்றை முறையாக பயன்படுத்தாத எவரும் எதிரிடை அனுபவம் பாத்தியம் கோர இயலுமா என்றால் இயலாது அதாவது எந்த சொத்தின் மீது எதிரிடை அனுபவம் பாத்தியம் கோரப்படுகிறதோ அந்த சொத்தில் அனுபவத்தில் இருக்க வேண்டும் அடுத்ததாக பொதுமக்கள் பயன்படுத்தும் சொத்திற்கு எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலுமா அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சொத்து என்னென்ன குளம் கொட்டை ரோடு கோவில் இதையெல்லாம் பண்ண எதிரடை அனுபவவாதியம் சொல்ல முடியுமா என்றால் கோர முடியுமா என்றால் இயலாது அடுத்ததாக ஒரு சொத்தின் மீது பலர் சேர்ந்து கூட்டமாக எதிரிடை அனுபவம் கூற இயலுமா என்றால் இயலாது ஒரு சொத்தை ஒருவர் பயன்படுத்தி அதாவது உரிமையாளருக்கு தெரிந்து பனிரெண்டு வருடங்களுக்கு மேல் அனுபவத்தில் வைத்திருந்தால்தான் அனுபவ அனுபவவாதியம் கோர முடியும் அடுத்ததாக அரசாங்க சொத்தேனில் எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர எத்தனை வருடங்கள் சொத்தை தன் அனுபவத்தில் ஒருவர் கொண்டிருத்தல் வேண்டுமென்றால் அரசாங்க சொத்தில் முப்பது வருடங்களுக்கு மேல் ஒருவர் அந்த சொத்தை தன் அனுபவத்தில் வைத்திருப்பின் அந்த சொத்தை அவர் எதிரிடை அனுபவ பாத்தியம் கோரலாம் அரசு நிலத்திற்கு எதிராக ஒருவர் எதிரடை அனுபவம் பாத்தியம் கோர வேண்டும் என்றால் ஒருவர் முப்பது வருடங்களுக்கு மேலாக அந்த நிலத்தை தனது அனுபவத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அதே அரசு தனியார் சொத்தின் மீது எதிரிடை அனுபவம் கோர இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலாது ஒரு அரசு நிர்வாகம் ஒரு தனியார் சொத்திற்கு எதிரிடை அனுபவ பாத்தியம் கோரினால் சட்டப்படி நில ஆர்ஜித சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே கையகப்படுத்த முடியும் அடுத்ததாக அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலுமா என்றால் கோர இயலாது அரசு புறம்போக்கு நிலத்திற்கு எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலும் அதாவது அரசு புறம்போக்கு நிலத்தை முப்பது வருடங்களுக்கு மேல் ஒருவர் தனது அனுபவத்தில் வைத்திருந்தால் மட்டுமே அரசு சொத்திற்கு எதிராக எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலும் அடுத்ததாக வாடகைதாரர் எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலுமா என்றால் கண்டிப்பாக இயலாது ஏனெனில் சொத்தின் உரிமையாளர் அவ்வப்போது வாடகை சீட்டை எழுதி கொடுத்திருப்பார் அல்லது வாடகை வாங்கியிருப்பார் எனவே சொத்தின் உரிமையாளரின் பொறுப்பற்ற நிலை என்ற வினா இங்கு எழ வாய்ப்பே இல்லை எனவே வாடகைதாரர் எத்தனை வருடங்களாக சொத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலும் அந்த சொத்தின் மீது எதிரிடை பாத்தியம் கோருவது இயலாததாகும் அடுத்ததாக குத்தகைதாரர் நில உரிமையாளருக்கு எதிராக எதிரிடை அனுபவ பாத்தியம் கோர இயலுமா என்றால் இயலாது ஏனெனில் குத்தகை எடுப்பவர் நில உரிமையாளருக்கு குத்தகை தொகையை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொடுத்து வருவார் மேலும் குத்தகைக்கு விடப்பட்ட சொத்தின் உரிமையாளரின் பொறுப்பற்ற நிலை இருந்ததற்கு வாய்ப்பே இல்லை எனவே எதிரிடை அனுபவ பாத்தியத்தை குத்தகை சொத்திற்கு எதிராக கோர இயலாது அடுத்ததாக மனைவியின் சொத்தை பயன்படுத்தி வரும் கணவன் அதில் அனுபவ உரிமை கோர இயலுமா என்றால் இயலாது நேயர்களே இதுவரை எதிரிடை அனுபவ பாத்தியம் என்றால் என்னன்னு பார்த்தோம் அதாவது வேறொருவருக்கு உரிமையான ஒரு சொத்தை பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேல் ஒருவர் அவருக்கு திருந்தி அனுபவத்தில் வைத்திருந்தால் அதில் உரிமை கோரலாம் என்று பார்த்தோம் நேர்களே இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த வரும் ஒரு சிறப்பான தலைப்புடன் உங்களை சந்திக்கவிருக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் நீதிமன்ற செய்திகள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூரக் கல்வி மூலம் மூன்று மற்றும் ஐந்து ஆண்டு சட்டப்படிப்பு சேர்க்கைக்காக தமிழ் நாளிதழில் வெளிவந்த விளம்பரத்தை தடை விதிக்க கோரிய வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர் இந்திய பார் கவுன்சில் விதிகளை பின்பற்றாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சட்ட படிப்புகளை வழங்க முடியாது எனவும் இந்த படிப்புகளுக்கு புதிதாக மாணவர்களை சேர்க்க கூடாது எனவும் உத்தரவிட்டனர் மேலும் ஏற்கனவே இப்பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்பட்ட மாணவர்களை அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் சேர்த்து கொள்ள அறிவுறுத்துமாறும் மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களும் சட்ட படிப்பிற்கு மாணவர்கள் சேர்க்கையின் போது இந்திய பார் கவுன்சில் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சட்டப்படிப்புகள் மாணவர்கள் சேர்க்கை குறித்த விளம்பரங்களை இனிவரும் காலங்களில் வெளியிட தடை விதித்தும் உத்தரவிட்டனர் போலந்து நாட்டில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபெறவுள்ள நான்காவது சர்வதேச தடகள விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள இந்தியாவில் தேசிய அளவில் நடத்தப்பட்ட தகுதி சுற்றுகள் அடிப்படையில் அதில் எடுக்கப்பட்ட புள்ளிகள் அடிப்படையிலும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்டியலில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சமீஹா பர்வீன் தேர்வு செய்யப்பட்ட பிறகும் மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களில் பெண் பாலினத்தவர் என்பதால் பாலின பாகுபாட்டின்படி தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தினாலும் அவரை போலந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்க முடியாது என்று கூறி புறக்கணித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர் மனுதாரர் மாநில மற்றும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் பதினோரு தங்கங்கள் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கம் பெற்றுள்ளார் என்பதும் இறுதி பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஐவரும் ஆண்கள் என்ற சங்கதி எதிர்தரப்பினரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சூழலில் சமீஹா பர்வீனை போலந்து நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவரை இந்தியா சார்பாக தடகள போட்டியில் விளையாட அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர் தர்மபுரி மாவட்டம் அய்யம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சரவணன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் தங்கள் ஊரில் குறிப்பிட்டுள்ள சர்வே எண்களில் புறம்போக்கு நிலங்களில் உள்ள கிரானைட் சுரங்கத்தை பாதுகாக்க வேண்டியும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுக்க கோரியும் தாக்கல் செய்த வழக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர்கள் வழக்கில் நான்காம் எதிர்மனுதாரரான அம்மாவட்ட ஆட்சியரை மற்ற எதிர்மனுதாரர்களை இதுபோன்று ஆக்கிரமிப்பு மற்றும் சட்ட விரோத சுரங்க நடவடிக்கைகள் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்துமாறும் மேலும் அம்மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை அவ்வப்போது ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு மற்றும் சட்ட விரோத சுரங்க நடவடிக்கைகள் அங்கு நடைபெறவில்லை என்பதை காலதாமதமின்றி உறுதி செய்யுமாறும் நீதியரசர்கள் உத்தரவிட்டனர் சென்னையை சேர்ந்த மனுதாரர் ஜெயஸ்ரீ பணியாளர் தேர்வு மையம் நடத்தும் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்காக ஆன்லைன் விண்ணப்பத்தில் அவரது புகைப்படத்தில் தேதி தெளிவாக காணப்படவில்லை என்று கூறி அவரது விண்ணப்பம் நிராகரித்தது தொடர்பாக தொடர்ந்த வழக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர் போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக காட்டி விண்ணப்பத்தை நிராகரித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் விண்ணப்பத்தை கோப்புக்கு எடுக்கும்போதே அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி நிராகரித்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் இந்த வழக்கில் மிக காலதாமதமாக அதாவது தேர்வு நெருங்கும் சூழலில் மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரித்ததை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் மேலும் தற்போது தேர்வு எழுதும் வாய்ப்பை மறுத்தால் மனுதாரருக்கு மேலும் ஒரு வருடம் வீணாகி போய்விடும் எனவே மனுதாரரை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் பிரியா ஸ்ரீராஜ் என்ற மருத்துவர் தனது ஓராண்டு மருத்துவ மேற்படிப்பிற்காக தொகை செலுத்திய பின்னர் இடைநீற்றல் காரணமாக தான் கட்டிய தொகையான ரூபாய் ஐந்து லட்சத்தை வழக்கின் இரண்டாம் எதிர்மனுதாரரான சென்னை மருத்துவ கல்வி இயக்குனர் வெளியிட்ட விளம்பர அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளபடி தனக்கு தர வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நீதியரசர்கள் மனுதாரர் சுமார் ஐந்து வருட காலதாமதமாக இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் ஒரு நபர் உத்தரவு சரியானது என்பதால் அதில் இந்த அமர்வு தலையிட இயலாது எனவே இரண்டாம் எதிர்மனுதாரர் மேற்படி மனுதாரர் கோரிய தொகையை திரும்ப செலுத்த தேவையில்லை என்று உத்தரவிட்டனர் வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கு திருநங்கைகளின் உரிமைகள் பாதுகாப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்த சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் அம்மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது முகாமில் நீதிபதி அவர்கள் திருநங்கைகளின் உரிமைகள் பாதுகாப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது குறித்து தெளிவாக விளக்கம் அளித்தார் இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திரு சதீஷ்குமார் தென்னிந்திய திருநங்கைகள் சங்க செயலாளர் கங்கா நாயக் வேலூர் மாவட்ட திருநங்கைகள் சங்க தலைவர் சுதா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் போன்று சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பிலும் திருநங்கைகளுக்கு சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் தலைமையில் கடந்த பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது இம்முகாமில் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கல் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள நீதிபதிகளுக்கு மனித உரிமைகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சினால் பாதிப்படைந்தோருக்கு இழப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு தொடர்பாக சிறப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு தங்கமாரியப்பன் அவர்கள் தலைமையில் கடந்த பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலாவதாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இழப்பீடு தொடர்பான வழிகளை குறித்து கோவில்பட்டி சார்பு நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் விளக்கமளித்தார் அவரை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கான தமிழ்நாடு இழப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று குறித்து திருச்செந்தூர் சார்பு நீதிபதி திரு வசித்குமார் அவர்கள் விளக்கமளித்தார் அவரை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற குற்றங்களினால் பாதிப்படையும் பெண்களுக்கான தமிழ்நாடு இழப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டின் அம்சங்கள் குறித்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி பிரீதா அவர்கள் தெளிவாக விளக்கமளித்தார் அவரை தொடர்ந்து பட்டியல் சாதி வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான நீதிமன்றங்களின் அதிகாரங்கள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் பட்டியல் சாதி வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரை இழிவுபடுத்தும் சட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து குறித்தும் பட்டியல் சாதி வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி திரு அனில்குமார் அவர்கள் தெளிவாக விளக்கமளித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் மனித உரிமைகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சினால் பாதிப்படைந்தோருக்கு இழப்பீடு திட்டம் இரண்டாயிரத்து பதினாறு குறித்து அம்மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிபதி திரு செல்வகுமார் அவர்கள் தெளிவாக விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட நீதிபதிகளுடன் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்ற ஆலோசனை கூட்டமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு நசீர் அகமது அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் நீதிபதி அவர்கள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் முடிக்க முடியும் மற்றும் எந்தெந்த நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது பற்றியும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார் இதே போன்று சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பிலும் அம்மாவட்ட நீதிபதிகளுடன் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அதிக அளவில் எவ்வாறு சமரசமாக தீர்வு செய்யலாம் என்ற ஆலோசனை கூட்டம் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு குமரகுரு அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர் மாணவியர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தினால் அடிமையானவர்களை மீட்பது குறித்த சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திருமதி வனிதாமணி அவர்கள் முன்னிலையில் காணொலி காட்சி வாயிலாக கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது முகாமில் வழக்கறிஞர் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தினால் அடிமையானவர்களை மீட்பது குறித்து தெளிவாக விளக்கமளித்தார் அளித்தார் இம்முகாமில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இத்துடன் இன்றைய நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று நான்கு மூன்று மூன்று ஆறு மூன்று மற்றும் ஒன்று ஐந்து ஒன்று ஆறு கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு இரண்டு ஐந்து இரண்டு நான்கு நான்கு ஒன்று லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹெல்ப்லைன் மொபைல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் த்ரீ மின்னஞ்சல் டிஎன்எஸ்எல்எஸ்ஏ டாட் எல்ஏஇ அட் ஜிமெயில் டாட் காம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடெல்லி சட்ட உதவி தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஐந்து ஒன்று பூஜ்ஜியம்